கேரளாவில் மருத்துவமனையிலேயே இளம்பெண் டாக்டர் போதைக்கு அடிமையான ஆசிரியரால் கத்திரிக்கோளால் 6 முறை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே மகளை இழந்து தவிக்கும் பெற்றோருக்கு ஆறுதல் கூற இயலாமல் உறவினர்கள் தடுமாறுகின்றனர். கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள கொட்டாரக்காரா பகுதியைச் சேர்ந்த சந்தீப் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். போதை மருந்துக்கு அடிமையான இவரை போதை மறுவாழ்வு மையத்தில் உறவினர்கள் சேர்த்திருந்தனர். இந்த நிலையில் வீடு திரும்பிய சந்தீப் உறவினர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் சந்தீப்பை கைது செய்துள்ளனர். பின்னர் அவர் உடலில் காயங்கள் இருந்ததால் இன்று காலை 4 மணியளவில் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கும் சந்தீப் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த சமயத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்த 23 வயது இளம் டாக்டர் வந்தனாதாசை கத்தரிக்கோளால் கொடூரமாக குத்தி கொன்றுள்ளார். பக்கத்தில் இருந்த போலீஸ்காரர்களுக்கும் கத்தரிக்கோளால் குத்து விழுந்தது. பெற்றோரின் ஒரே மகளான வந்தனாதாஸ் படிப்பில் படு சுட்டியாம். மருத்துவத்துறையில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்பினார். தனியார் மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றினாலும் பயிற்சிக்காக அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் பணியாற்றியுள்ளார். அப்படி பணியில் இருந்த போதுதான் அதிகாலை 4 மணிக்கு சந்தீப்பால் கொல்லப்பட்டுள்ளார். கோட்டையத்தைச் சேர்ந்த தொழிலதிபரான மோகன்தாஸ் வசந்தா குமாரியின் ஒரே மகள் இவர். ஒரே மகளை இழந்த பெற்றோரை சந்தித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆறுதல் கூறினார்.